தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொளியில் நம்ம பார்க்க போகின்ற பகுதி தொல்காப்பியம் மரபியலினுடைய தொடர்ச்சியை தான் நம்ம பார்க்க போகிறோங்க. கடந்த காணொளியில் நம்ம தொல்காப்பியம் மரபியல் பார்த்தோம், அதில் இளமை பெயர்கள் நம்ம பார்த்தோங்க. இன்று வந்து அந்த மரபியலினுடைய தொடர்ச்சி நம்ம பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நம்ம ஏற்கனவே சொன்னது போல் நம்ம 4 நூல்கள் வெளியிட்டிருக்கோம். அந்த 4 நூல்களில் இருந்த பிழை திருத்தங்கள் குறித்து நம்ம கடந்த காணொளியில் சொன்னோம். என்னென்ன வினாக்கள் எந்தெந்த பக்கத்தில் வந்து நம்ம மாற்றம் செய்து கொள்ளணும் அப்படின்னு நம்ம சொன்னோம். அதை வந்து நண்பர்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. இந்த 4 நூல்களும் நிச்சயமாக உங்களுக்கு தேர்வு நோக்கத்தில் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். இப்போ நம்ம தமிழ்ச்சோலை சேனல் ஆன்லைன் தேர்வு நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். நிறைய நண்பர்கள் இந்த ஆன்லைன் தேர்வில் கலந்துருக்கீங்க. அவங்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அவங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். இந்த ஆன்லைன் தேர்வில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள மற்ற நண்பர்கள் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நிச்சயமாக இந்த ஆன்லைன் தேர்வு உங்களுக்கு ஒரு மிகப்பெரியன்னு இல்லை, ஒரு ஓரளவு உங்களுக்கு ஒரு நிச்சயம் ஒரு முன்னேற்றத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு நாங்கள் நம்பிக்கையை கொடுக்குறோம். ஏன் அப்படின்னா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த ஆன்லைன் தேர்வில் ஒரு தேர்வுக்கு குறைந்தபட்சம் அதிகபட்சம் 150 வினாக்கள் அந்த மாதிரி நம்ம சொல்லியிருக்கோங்க. அந்த 150 வினாக்கள்லேருந்து மேலேயும் நம்ம எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 150லேருந்து 200 வினாக்கள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வினாக்கள் அனைத்தும் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு யூனிட் வைஸாக நம்ம மூல நூல்களில் இருந்து நம்ம எடுக்கிறோங்க. மூல நூல்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்டில் 96 சிற்றிலக்கியங்கள், நம்ம ராமாயணம், மகாபாரதம், தேவாரம், திருவாசகம் அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த மூல நூல்களில் இருந்து நம்ம அந்த வினாக்களை எடுக்கிறோம். எந்த அளவுக்கு வினாக்கள் நம்ம டெப்த்தாக ஆழமாக எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நாங்கள் எடுத்து கொடுக்குறோம். அதனால் இந்த வினாக்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேர்வு நோக்கத்தில் பயன்படும். கிட்டத்தட்ட நம்ம 25 ஆன்லைன் தேர்வு நடத்துகிறோம். இப்போ இந்த 25 ஆன்லைன் தேர்வு முடியும் பொழுது உங்ககிட்ட கிட்டத்தட்ட 5000 வினாக்களுக்கு அதிகமான வினாக்கள் உங்களுக்கு ஆப்ஷனோட கிடைக்கும். இந்த வினாக்கள் பார்த்திங்க அப்படின்னா நேரடியான வினாவிடையாக இருப்பதை காட்டிலும் அந்த மாதிரி சில இருக்குது. அதை காட்டிலும் நம்ம எப்படி இப்போ நெட்டு செட் தேர்வுக்கு எப்படி கேட்குறாங்க, சிஎஸ்ஆர் எக்ஸாம்லாம் இந்த மாதிரி வினாக்கள் கேட்குறாங்களோ அந்த மாதிரி ஆழமாக நம்ம கேட்குறோம். ஒரு வினா படிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா 4 வினாக்களுக்குரிய விடை தெரியணும். அந்த மாதிரி ஒரு வினா வந்து உங்களுக்கு 4 விதமான செய்திகளை கொடுக்குங்க. ஒரு வினா நேரடியாக ஒரே விடையை தராமல் அது 4 விதமான செய்திகளை உங்களுக்கு அது கொடுக்கும் அப்படிங்கும் பொழுது நிச்சயம் அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயனை தரும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம். அதனால் இந்த ஆன்லைன் தேர்வில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள நண்பர்கள் நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம், நீங்கள் கலந்து கொள்ளலாம். நூல்களும் வாங்காதவங்க வாங்கணும்னு நீங்கள் பிரியப்பட்டால் கண்டிப்பாக எங்களை தொடர்பு கொள்ளலாம். அந்த நூல்கள் நாங்களே உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோங்க. 4 நூல்கள் மொத்தம் நம்ம போட்டிருக்கோங்க. சரி, இன்றைக்கி நம்ம அடுத்த நம்ம காணொலிக்கு போவோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தொல்காப்பியம் மரபியல் பார்த்தோம் கடந்த காணொலியில். அந்த மரபியலில் இளமை பெயர்கள் நம்ம பார்த்துருக்கோம். நண்பர்களுக்கு அது படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். படிக்காதவங்க அதை நல்லா படிச்சுக்கோங்க. அது கண்டிப்பாக இது உங்களுக்கு தேர்வில் இதிலிருந்து வினாக்கள் கண்டிப்பாக 1-2 வினா கேட்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அப்போ ஆண்பார் பெயர்கள் பெண்பார் பெயர்கள்லாம் நினைவில் இருக்கும்னு நினைக்கிறேன். எருதும் ஏற்றையும் ஒருத்தலும் களிரும் சேவும் சேவலும் இரளையும் கலையும் மோத்தையும் தகரும் உதலும் அப்பரும் போத்தும் கண்டியும் கடுவனும் பிறவும் யாத்த ஆண்பார் பெயரென மொழிவ அப்படிங்கிறது ஆண்பார் பெயர்களுக்கு பார்த்தோம். பெண்பார் பெயர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பேடையும் பெடையும் பெட்டையும் பெண்ணும் மூடும் நாகும் கடமையும் அழகும் மந்தியும் பாட்டியும் பிணையும் பிணவும் அந்தன் சான்ற பிடியுடு பெண்ணே அப்படிங்கிறத நம்ம பார்த்தோங்க. இப்போ நம்ம அதனுடைய தொடர்ச்சிக்கு போகலாம். இந்த காணொலியில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது மரபியலில் ஆண்பார் பெயர்கள் நம்ம பார்க்க போகிறோங்க. நிச்சயம் இது வந்து தேர்வு நோக்கத்துக்காக மட்டும் இல்லாமல் நம்ம தமிழில் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெரிந்து கொள்வதற்காக நம்ம இது இந்த காணொலியை நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா எப்பொழுதும் வந்து நம்ம தமிழில் தேர்வு நோக்கம்ங்கிறத விட நம்ம யூஜி பிஜி ஒரு 5 ஆண்டுகள் படிச்சுட்டு வந்திருக்கோம். நம்ம தமிழ் இலக்கியம் படிக்கிறோம். இன்னும் எவ்வளவோ தெரிந்து கொள்ளாத விஷயங்கள் நிறைய இருக்குங்க நமக்கு. நம்ம வாழ்நாள் அதுக்கு போதவே போதாதுங்க.
அதனால் வந்து நம்ம நிறைய தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்குது. முடிந்த வரைக்கும் நம்ம விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதான் இந்த காணொலியோட நோக்கமும் அதுதான். முடிந்த வரைக்கும் நம்ம தமிழில் இருக்கிற செய்திகளை நம்ம நண்பர்களுக்கு கொண்டு சேர்க்கணும், அவங்க அதை தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அங்கே தெரியாமல் இருக்கமா அப்படின்னு இல்லை, நிறைய நண்பர்களுக்கு தெரியும், தெரியாத நண்பர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு இது பயன்படும் அப்படிங்கிறதான் எங்களுடைய நோக்கங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதில் மாண்பார பெயர்கள் பார்க்கலாங்க. அதில் முதல்ல களிறு அப்படிங்கிறத எடுத்துக்குவோம். இப்போ நம்ம களிறுக்கு பாருங்கள், களிறு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கிற பையன் கூட சொல்லுவான், களிறு அப்படிங்கிறது யானைக்கு உரிய ஆண்பார் பெயர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஆண் யானையை களிறுன்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க, களிறுன்னு சொல்லுவோம்னு சொல்லுவாங்க. சரி, இங்கே பாருங்கள், வேழக்குறித்தே விதந்து களிறென்றல், இது நூற்பாயின் 35ங்க. எதை சொல்லுவோம் அப்படின்னா, களிறு என்று சிறப்பித்து கூறுதல் எந்த விலங்குக்கு உரியது அப்படின்னா யானைக்கு உரியது அப்படின்னு தொல்காப்பியர் சொல்கிறார். இதை மட்டும் நம்ம படிச்சிருப்போம். அடுத்தது பாருங்கள், கேழர் கண்ணும் கடிவரை இன்றே, கேழல் அப்படின்னா பன்றி, பன்றிக்கும் இந்த களிறு அப்படின்னு சொல்கிறத சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. விளக்கப்படாது, பன்றியின் கண்ணும் ஆண்பாலை களிர் என்றல் விளக்கப்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. கேழர் கண்ணும் கடிவரை இன்றே, வேழக் குறித்தே விதந்து களிறென்றல். அப்போ களிறு களிறு அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னா யானைக்கும் சொல்லலாம் பன்றிக்கும் சொல்லலாம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஒருத்தல் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த ஒருத்தல் அப்படிங்கிற இந்த பெயர் எந்தெந்த விலங்கினங்களுக்கு ஆண்மை, இப்போ நம்ம பார்க்கறது எல்லாமே ஆண்பார் பெயர்கள் தாங்க, சரிங்களா. அடுத்து பாருங்கள், ஒருத்தல் அப்படிங்கும் பொழுது புல்வாய், புலி, உழை, மறை, கவரி, கராம், யானை, பன்றி, எருமை, இத்தனை விலங்கினங்களுக்குமே இந்த ஒருத்தல் அப்படிங்கிற பெயர் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்கங்க. இதற்கு நூற்பா பார்த்தீங்கன்னா 1, 2, 3 நூற்பாக்கள் இதையே சொல்கிறாங்க. ஒருத்தல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மரபியில் 37வது நூற்பாவில் இருக்குது பாருங்கள். புல்வாய், புலி, உழை, மறையே, கவரி, சொல்லிய கராமோடு ஒருத்தல் ஒன்றும். அப்போ புல்வாய்க்கு சொல்லலாம், புலிக்கு சொல்லலாம், உழை சொல்லலாம், மறை சொல்லலாம், கவரி சொல்லலாம், கராம், கராம்னா முதலை, முதலையுடைய ஆணுக்கும் ஒருத்தல்ங்கிற பெயர் சொல்லலாம். வார்கோட்டு யானையும் பன்றியும் அண்ணன், அடுத்த நூற்பாலையும் சொல்கிறாங்க. இந்த ஒருத்தல் பார்த்தீங்கன்னா யானைக்கும் சொல்லலாம் பன்றிக்கும் சொல்லலாம். அடுத்த நூற்பாலை பாருங்கள், ஏற்புடைத்தென்ப எருமை கண்ணும், எருமைக்கும் சொல்லலாம். அப்போ எத்தனை விலங்கினங்கள் மீண்டும் சொல்கிறோம் பாருங்கள், ஒருத்தல் அப்படிங்கிறது புல்வாய், புலி, உழை, மறை, கவரி, கராம், யானை, பன்றி, எருமை, இந்த அத்தனை விலங்கினங்களுக்குமே ஒருத்தல் என்ற பெயரை பயன்படுத்தலாம், சரிங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏறு. சரி, ஏறு அப்படிங்கிறது எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா பன்றிக்கு பயன்படுத்தலாம், புல்வாய் பயன்படுத்தலாம், உழை பயன்படுத்தலாம், கவரி, சுறா, எருமை, மறை, பெற்றம், இது எல்லாத்துக்கும் ஏறுங்கிற சொல்லை பயன்படுத்தலாம். இங்கே பாருங்கள், அதற்கான நூற்பா 3 நூற்பாக்கள் கொடுக்குறாங்க. நூற்பாயின் 40, 41, 42 3 கொடுக்குறாங்க பாருங்கள். பன்றி, புல்வாய், உழையே, கவரி என்றிவை நான்கும் ஏரெனற்குரிய, பாருங்கள், பன்றி, புல்வாய், உழையே, கவரி என்றிவை நான்கும் ஏரெனற்குரிய அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்த நூற்பால எருமையும் மறையும் பெற்றமும் அண்ணன், எருமை, மறை, பெற்றம், சரிங்களா. அடுத்த நூற்பா 42வது நூற்பா பாருங்கள், கடல்வாழ் சுறவும் ஏறெனப்படுமே, கடல்வாழ் உயிரினமான சுறாவுக்கும் அதனுடைய ஆண்பார் பெயர் ஏறு அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தலாம்னு சொல்கிறாங்க. 3 நூற்பாவில் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், போத்து ஆண்பார் பெயர், இது எந்தெந்த விலங்கினங்களுக்கெல்லாம் போத்து பயன்படுத்தலாம், பெற்றம் பயன்படுத்தலாம், எருமை, புலி, மறை, மான், முதலை, மயில், எழால், மயில், எழால், அது ரெண்டு பறவை இனங்கள், சரிங்களா. அதுக்கு முன்னாடி சொன்னது விலங்கினங்கள், இவற்றுக்கெல்லாமே போத்து அப்படிங்கிற பெயரை நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். 3 நூற்பாவில் அதை கொடுக்குறாங்க. நூற்பாயை 43, 44, 45 மரபியல்ல, சரிங்களா. பாருங்கள், பெற்றம், எருமை, புலிமறை, புல்வாய், மற்றவை எல்லாம் போத்தெனப்படுமே சொல்லிட்டாங்க. அடுத்து, நீர்வாழ் சாதியும் அது பெறற்குரிய,
நீர்வாழ் சாதியது இங்கே முதலே சொல்கிறாங்க. அடுத்து மயிலும் எழாலும் பயில தோன்றும். எழால்னா அது ஒரு புல்லு, அது ஒரு பறவை இனம்தான். மயிலும் எழாலும் பயில தோன்றும். அப்போ போத்து என்ற பெயருக்குரிய விலங்கினங்கள் எது, பறவை இனங்கள் எது அப்படின்னா பாருங்கள், பெற்றம், எருமை, புலி, மறை, மான், முதலை, மயில், எழால், இதுக்கெல்லாமே போத்துங்கிறத பயன்படுத்தலாங்க. அடுத்தது இரளை கலை. இரளை கலை பாருங்கள், இரளையும் கலையும் புல்வாய்க்குரிய. இரளை கலை அப்படிங்கிறதுக்கு எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இரளை என்னும் பெயரும் கலை என்னும் பெயரும் மான், புல்வாய்னா மான், மானினுடைய ஆண்பார் பெயருக்கு உரியது அப்படின்னு சொல்கிறாங்க இரளை கலை அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த நூற்பாவில் பாருங்கள், கலையன் காட்சி உழைக்கும் உரித்தே நிலையிற்றப்பெயர் முசுவின் கண்ணும். கலைங்கிறது முதல் எதுக்கு சொன்னோம், மானுக்கு உரியதுன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து 47வது நூற்பாவில் பாருங்கள், கலை என்னும் பெயர் உழைக்கும், அதுவும் ஒரு வகை மான் தாங்க, உழைக்கும் முசுவிற்கும் உரியது. முசுனா குரங்கினம், முசுவிற்கும் உரியது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இரண்டு நூற்பாவில் சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், மோத்தையும் தகரும் உதலும் அப்பரும், போத்தும் கண்டியும் கடுவனும் பிறவும் நம்ம படித்தோம் பார்த்தீங்களா, அந்த முதன்மையான நூற்பாவில் அதை இங்கே கொடுத்துருக்காங்க. மோத்தை தகர் உதல் அப்பர், மோத்தை தகர் உதல் அப்பர், இந்த நான்கு பெயர்களும் ஆட்டின் ஆண்பாளுக்கு உரியவை. ஆட்டுக்கு இது பொருந்தும், ஆட்டினுடைய ஆண்பாளுக்கு இது உரியவை. மோத்தையும் தகரும் உதலும் அப்பரும். யாத்த என்ப யாட்டின் கண்ணை, யாத்த ஏன்னா யகரம் தான் இதில் முதல்ல சொல்லும், யாட்டின் கண்ணை இன்னைக்கு நம்ம ஆடுன்னு சொல்கிறோம், யாடுன்னு சொல்லலாம். அடுத்து பாருங்கள், சேவல், அந்த மோத்தை தகர் உதல் அப்பர் இந்த நான்குமே வந்து ஆட்டுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. அடுத்தது சேவல். சேவல்னு சொன்னோடனே நம்ம கோழி இனத்தில் இருக்கிற அதனுடைய ஆண்பாளுக்கு தான் நம்ம சேவல்னு சொல்லுவோம். எப்படி சொல்கிறாங்க பாருங்கள், சேவர் பெயர்கொடை, சேவர் பெயர்கொடை சிறகுடு சிவனும் ஆயிருந்தூவி மயில் அலங்கடையே அப்படின்னு சொல்கிறாங்க. அழகிய பெரிய தூவிகளை உடைய மயில் அல்லாத பிற பறவைகளின் ஆண் பெயர் சேவல் என்று கூறப்படும். மயிலை தவிர பிற பறவைகளினுடைய எல்லா ஆண்பாளுக்குமே வந்து சேவல்னு சொல்லலாம். நம்ம என்ன கோழி இனத்துக்கு மட்டும்தான் ஆண்பாள் சேவல்னு சொல்கிறோம், அப்படி இல்லை, மயில் பறவை தவிர மற்ற எல்லா பறவை இனங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்பாளுக்குமே வந்து சேவல் அப்படிங்கிற சொல்கிறது பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. அடுத்தது ஏற்றை, இதுவும் பாருங்கள், ஆற்றலோடு புணர்ந்த ஆண்பார்க்கெல்லாம் ஏற்றை கிளவி உரித்தன மொழிப. பாருங்கள், ஆற்றலோடு புணர்ந்த ஆண்பார்க்கெல்லாம் ஏற்றை கிளவி உரித்தன மொழிப. சரிங்க, ஆற்றல் பொருந்திய ஆண்பாள்களுக்கெல்லாம் ஏற்றை என்று கூறும் சொல் உரியதென்று. ஆற்றலுடைய ஆண்பார்களுக்கு எல்லாமே, ஆண்பால் விலங்குகளுக்கு எல்லாமே ஏற்றைங்கிற சொல் நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கங்க. கடைசியாக சொல்கிறாங்க பாருங்க, ஆண்பால் எல்லாம் ஆணனருக்குரிய, பெண்பால் எல்லாம் பெண்ணனருக்குரிய, காண்பவை அவையவை அப்பாலான அப்படிங்கிறதோடு முடிக்கிறாங்க. ஆண் என்னும் பெயர் ஆண்பால் வீர்களுக்கு எல்லாமே, பெண் என்னும் பெயர் பெண்பால் உயிர்களுக்கு எல்லாமே பொதுவாக சொல்லி முடிக்கிறாங்கங்க. இது வந்து ஆண்பார் பெயர்கள் நம்ம பார்க்குறோம். மீண்டும் ஒரு முறை நம்ம அப்படியே அதை திருப்பி பார்ப்போம். களிறு அப்படின்னு சொல்கிறது யானைக்கும் பொருந்தும், பன்றிக்கும் பொருந்தும். ஒருத்தல் அப்படின்னு சொல்கிறது புல்வாய், புலி, உழை, மறை, கவரி, கராம், யானை, பன்றி, எருமை, இதுக்கெல்லாம் ஒருத்தல் சொல்லலாம். அடுத்தது ஏறு அப்படின்னு சொல்லும்பொழுது பாருங்கள், பன்றி, புல்வாய், உழை, கவரி, சுறா, எருமை, மறை, பெற்றம், இதுக்கெல்லாம் ஏறு பொருந்தும். அடுத்து பார்த்தீங்கன்னா போத்து அப்படின்னு சொல்லும் பொழுது பெற்றம், எருமை, புலி, மறை, மான், முதலை, மயில், எழால், இதுக்கு வந்து போத்து. இரளை கலை அப்படின்னு சொல்லும் பொழுது இது மானுக்குரியதுன்னு சொல்லிட்டு அடுத்துதான் அந்த கலைக்கு இன்னொரு நூற்பால சொல்கிறாங்க. இது வந்து எப்படி எதுக்கும் பொருந்தும் அப்படின்னா உழைக்கும் பொருந்தும், முசுவுக்கும் பொருந்தும்னு சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மோத்தை தகர் உதல் அப்பர், இது வந்து ஆட்டுக்கு பொருந்தும். இதெல்லாம் நம்ம பார்க்குறது ஆட்டுக்கு பொருந்தும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சேவல் அப்படின்னு சொல்லும் பொழுது மயில் அல்லாத பிற பறவைகளின் ஆண்பாளுக்கு சேவல் பொருந்தும். அடுத்து ஏற்றை, ஆற்றலோடு புணர்ந்த ஆண்பாளுக்கெல்லாம் இந்த ஏற்றைங்கிற சொல் பொருந்தும். கடைசியாக ஆண்பாளுக்கு எல்லாமே ஆண் என சொல்லவும், பெண்பாளுக்கு எல்லாமே பெண் என சொல்லவும் அப்படின்னு முடிக்கிறாங்கங்க. இது வந்து நம்ம இந்த ஆண்பார் பெயர்களுக்கு உரிய இது நம்ம இந்த இதில் பார்த்தோம். அடுத்த காணொலியில் நம்ம பெண்பாருக்கு உரிய பெயர்கள் நம்ம பார்க்கலாம் அடுத்த ஒரு காணொலியில். இப்போ நம்ம சொன்னதெல்லாம் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தொல்காப்பியம் மூல நூலில் பாருங்கள். நம்ம நூல்லையும் இது கொடுத்துருக்கோம்,
நம்மக்கிட்ட இருக்க நான்கு நூல்கள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இரண்டாவது நூல் தொல்காப்பியம் முழுமையுமே 27 இயல்களுமே நம்ம வினாவிடையில் எளிமையாக கொடுத்துருக்கோம். அதுலேயும் இதை நம்ம கொடுத்துருக்கோம், பிரித்து கொடுத்துருக்கோம். அது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். அதனால் அதை படிங்க. தொல்காப்பியம் குறித்து நீங்கள் அச்சம் கொள்ள வேண்டாம், அது எளிமையான நூல் தான். நம்ம அதிகம் அதை வந்து பயன்பாட்டில் நம்ம வச்சுக்காதனால நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை கடினமாக நினைக்கிறோம். இப்போ நன்னூல் எளிமையாக நினைக்கிற அளவுக்கு நம்ம நண்பர்கள் தொல்காப்பியத்தை எளிமையாக நினைக்கிறது இல்லை. அது என்னமோ நம்ம ஒரு பெரிய பூதாகரமான ஒரு விஷயம் மாதிரி பார்க்குறோம். அப்படி இல்லை, எடுத்து நீங்கள் அது ஒரு இயல் ரெண்டு இயல் படித்து பார்த்தீங்கன்னா அப்புறமா உங்களுக்கு ஐயோ இவ்வளவு எளிமையானதாக இருக்குது, நம்ம தான் இவ்வளோ நாள் தேவையில்லாமல் இது குறித்து நம்ம அச்சப்பட்டுட்டோம் அப்படின்னு நீங்களே நினைப்பீங்க. அதனால் நீ கண்டிப்பாக தொல்காப்பியம் எடுத்து பாருங்கள். நான் சொன்ன நூற்பா எல்லாமே சொல்லிட்டேன் இந்த காணொலியில். இந்த நூற்பா நான் சொன்னது தான், அதே தான் புத்தகத்திலேருந்து தான் நானும் சொன்னேன். அப்போ நீங்கள் அதை எடுத்து என்ன பண்ணுங்கள், முழுமையாக பாருங்கள். தொல்காப்பியம் புத்தகம் வாங்கிக்கோங்க. இப்போ நான் கையில் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா புலியூர் கேசிகன் ஐயாவுடைய உரை வச்சுருக்கேங்க. எழுத்து சொல் பொருள் மூன்றுமே அடங்கினது தாங்க இது. 200 ரூபாய் போட்டிருக்காங்க மூன்றுமே. இதில் 3 அதிகாரமே நூற்பாவோடு விளக்கத்தோடு இருக்குங்க. அதனால் புத்தகங்கள் கிடைக்கும், நீங்கள் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக அதிலிருந்து நீங்கள் படித்து பாருங்கள். நம்ம மெட்டீரியல் நம்ம கொடுத்துருக்க நம்ம புத்தகத்திலிருந்தும் படித்து பாருங்கள். எளிமையாக நம்ம கொடுத்துருக்கோம், நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நூறுபா படிங்க நண்பர்களே, கண்டிப்பாக. நிறைய பேர் நம்ம 100 ரூபா படிக்கிறது இல்லை, அது ஒரு மிகப்பெரிய நமக்கு என்னென்னா அதுதான் நமக்கு இப்போ கடினமாக இருக்குது. நம்ம படிக்கிற பொழுது யூஜி பிஜி படிக்கும் பொழுது 100 ரூபா நம்ம நல்லா மனநம் செய்து படிச்சிருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி படித்த நண்பர்களுக்கு இப்போ இந்த டிஆர்பி எழுதும் பொழுது அது உங்களுக்கு எளிமையாக இருக்கும். அப்போ நம்ம தேர்வு நோக்கத்தில் என்ன பண்ணுறோம், மதிப்பெண் எடுத்தால் போதும், இந்த செமஸ்டர் நம்ம பாஸ் ஆனால் போதும், ஃபஸ்ட் கிளாஸ் வாங்கினா போதுங்கிற மாதிரியான ஒரு கண்ணோட்டத்திலே நம்ம படிச்சுட்டோம். அப்போ 100 ரூபா நம்ம படிக்காமல் விட்டுட்டோம். அப்புறம் இன்றைய நம்ம திருத்தம் முறை இன்றைய மதிப்பீடு முறையும் நிறைய மாற்றத்துக்குள்ளாயிடுச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நாங்கள் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்க கல்லூரிகள் படித்தோம், யூஜி பிஜிலாம். அப்படி பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னா அப்போ 100 ரூபாலாம் எழுதினா தான் மதிப்பெண் போடுவாங்க. அப்படியே 100 ரூபாய் எழுதினாலுமே முழுமையாக எழுதியிருப்போம், ஆனாலும் முழு மதிப்பெண் எங்களுக்கு கிடைக்காது, அதுலேயும் குறைச்சி தான் போடுவாங்க. 15 மதிப்பெண் வினா கொடுப்பாங்க. பார்த்தீங்கன்னா நான் எல்லா 100 ரூபாயும் எழுதி அதுக்கு விளக்கம் எழுதியிருப்போம். மதிப்பெண் பார்த்திங்கன்னா 15க்கு 10 அந்த மாதிரி தான் போடுவாங்க. அப்போ மதிப்பீட்டு முறை அப்படி இருந்ததுங்க. அதனால வேறு வழி இல்லை, நம்ம படித்து தான். வெறும் உரைநடையிலாம் இலக்கணம் எழுதினோம்னா அப்படியே அந்த பக்கத்தை அடித்து விட்டுருவாங்க, அவ்வளோதான், அதில் நம்ம தோல்வி தான் அந்த பேப்பரில். இப்போ வந்து அப்படி இல்லை, இப்போ வந்து யூஜி பிஜி படிச்சுட்டு இப்போ வந்து கரண்ட்டில் படிச்சுக்கிட்டு இருக்க மாணவர்கள் பார்த்திங்கன்னா 100 ரூபா படிக்கிற இது வந்து அவங்கக்கிட்ட மிக 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 குறைந்துருச்சுன்னு தான் நம்ம சொல்லணுங்க. இப்போ படிக்கிற மாணவர்கள் நான் பார்க்குறேன் என் மாணவர்கள்கிட்டயே அப்படிங்கும்பொழுது அவங்க 100 ரூபா படிக்கிறது இல்லை, அதை வந்து கடினமாக நினைக்கிறாங்க, உரைநடையில் எழுதிட்டு போகிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கணித பாடம் நம்ம உரைநடையில் எழுத முடியுங்களா சொல்லுங்கள், அதற்கான சூத்திரம் எழுதி விளக்கினா தானே. அதே மாதிரி தான் நம்ம தமிழ் இலக்கணமும் இப்போ அதற்கான சூத்திரங்கள் எழுதி நம்ம அதற்கான பொருளை வந்து கொடுக்கணும். அப்போ வந்து நம்ம இனிமேல் முடியலினாலும் இதுவரைக்கும் செய்யலினாலும் இனிமேல் நம்ம கண்டிப்பாக செய்யலாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாளைக்கு 4-5 ரூபாவது எடுத்து சும்மா பாருங்கள். இல்லை நம்ம இந்த காணொலியில் சொல்கிறதையாவது என்ன பண்ணுங்கள், தொடர்ந்து பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு தேர்வில் மிகுந்த பயனளிக்கும், கண்டிப்பாக இதை நீங்கள் அங்கே உணர்வீங்க. இப்போ நம்ம காணொலி பார்த்துட்டு நம்ம சொல்கிறத கேட்டுட்டு குறிப்பெடுத்து கொண்டு இதை நீங்கள் மீண்டும் புத்தகத்தில் பார்த்துட்டு ஒரு முறை நீங்கள் 1-2 முறை சொல்லி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக இது உங்களுக்கு தேர்வில் பயன்படும். நிறைய நண்பர்கள் சொல்கிறாங்க எங்களுக்கு படித்தா திரும்ப திரும்ப மறந்துடுதுன்னு சொல்கிறாங்க. நல்லா உங்களுடைய மனசாட்சி தொட்டு கேட்டு பாருங்கள், இதை நம்ம எத்தனை வருஷமாக படிக்கிறோம். தேர்வுன்னு ஆரம்பித்த உடனே அறிவிப்பு வந்த உடனே நம்ம புத்தகத்தெல்லாம் தூசி தட்டி எடுக்கிறோம், அப்போ தான் நம்ம படிக்கிறோம். அப்போ இந்த 2 மாதம் இந்த குறுகிய காலத்துக்குள்ளே இவ்வளோ பெரிய விஷயங்கள் எப்படி வந்து உடனே நமக்கு உள்ளே போகும், மறந்து தான் போகும். அப்போ இதெல்லாம் பழக்கம் தான். திரும்ப இப்போ ஒரு சின்ன குழந்தை முதல் முறையாக ஒருத்தரை பார்க்குது அப்படின்னா அது யார் என்னன்னு தெரியாது, அவரை திரும்ப திரும்ப அந்த முகத்தை பார்க்கும் பொழுது இவங்க நம்ம வீட்டுக்கு வர மாமா, இவங்க நம்ம அத்தை அப்படின்னு அவங்களுக்கு வந்து நினைவுக்கு வரும். அப்போ பார்த்தோன்னே அடையாளம் கண்டுருவாங்க. அப்போ திரும்ப திரும்ப பார்க்கறது தான், நம்ம வந்து புத்தகத்தை திரும்ப திரும்ப பார்க்கறது இல்லை, உள்ளார்ந்து படிக்கணும், மேலோட்டமாக படிக்கக்கூடாது. ஒரு நாளைக்கு 4 விஷயம் படித்தீங்கனாலும் உள்ளார்ந்து படிங்க, நம்ம உள்ளே கொண்டு போகணும், செய்தி என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தோடு படிங்க. ஒரு திரைப்படம் போய் பார்க்குறோம் நம்ம, பார்த்திங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம் செலவிட்டு நம்ம அமர்ந்த இடத்த எந்திரிக்காமல் நம்ம திரைப்படத்தை பார்க்குறோங்க, நினச்சி பாருங்கள். அதுக்கு நம்ம எவ்வளவு செலவழிக்கிறோம், திரைப்படத்துக்கு டிக்கெட் 200 ரூபாய், அதுக்கு நம்ம இதர செலவுகள் அப்படின்னு பார்த்து என்னென்னா ஒரு 1000-1500 ரூபாய் ஒரு குடும்பத்தோடு போனால் நம்ம செலவழிக்கிறோம். அதில் அவ்வளோ ஆர்வமாக பார்க்குறோம், அந்த செய்தியிலேருந்து கதையிலேருந்து பாடல் வரிகள்லேருந்து
எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறோம். யார் நமக்கு சொல்லி புகட்டுறதில் பார்த்து, அதுக்கு என்ன காரணம்னா ஆர்வம், அவ்வளோதான். நம்ம அதை தெரிஞ்சுக்கணும், பார்க்கணும், ரசிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் போயிட்டு நம்ம பார்க்கறதுனால அது நமக்கு நல்லா இருக்குங்க. அப்போ நம்ம பாடம் எப்படின்னா, நம்ம நேசித்து படிக்கணும், ஆர்வத்தோடு படிக்கணும். ஐயோ இது போய் இப்படி இருக்க, இது எப்படா அப்படின்னு நினைக்காம ஆர்வமாக படிங்க. நம்ம தமிழின் மீது நேசம் கொண்டு படிங்க, நேசித்து படிங்க. இந்த மொழி, இந்த மொழி மாதிரி ஒரு உன்னதமான மொழி எதுவுமே இல்லை. நம்ம பாரதி சொன்ன மாதிரி தாங்க, அவ்வளவு செய்திகள்ங்க. எவ்வளவு வாழ்க்கையை வந்து ஒரு மனிதன் சிறப்பாக வாழணும் அப்படின்னா, தமிழ் சொல்கிறபடி அதன் கொள்கைகளை கடைபிடித்தால் மகிழ்ச்சியாக சிறப்பாக ஒவ்வொரு நாளையுமே நம்ம கழிக்கலாம். அந்த அளவுக்கு அவ்வளவு செய்திகளை, ஒரு பொக்கிஷம் நமக்கு கிடைத்திருக்கிற அவ்வளவு விஷயம் நம்ம நூல்களில் வச்சுருக்கோம். ஆனால் நம்ம அதை என்ன பண்ணுறதில்ல, படிப்பு நோக்கத்துக்காக, தேர்வு நோக்கத்துக்காக பார்க்குறோம். அதுதான் கொஞ்சம் நமக்கு எப்படி இருக்குன்னா கவலையாக இருக்குது. அதனால் தயவுசெய்து நம்ம படிக்க தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தமிழ் படிங்க, தொடர்ந்து படிங்க, தொடர்ந்து நம்ம காணொலியை பாருங்கள். மனம் தளராமல் நம்பிக்கையோடு படிங்க, கண்டிப்பாக நிச்சயம் நமக்கு வெற்றி கிட்டும். இன்னும் குறைந்த நாட்கள் தான் இருக்குங்கிற எந்த பய உணர்வும் இல்லாமல் படிங்க. இருக்கிற இன்றைய நாள், இன்றைய நாளில் நம்ம எவ்வளவு நேரம் நம்ம படிப்புக்காக செலவழிக்கிறோம், அதை வந்து பயனுள்ள வகையில் செலவழிக்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு நீங்கள் படித்தீங்கன்னா நிச்சயம் நமக்கு வெற்றி கிடைக்கும். இந்த காணொலியை தொடர்ந்து பாருங்கள். தொடர்ந்து பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.